ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ரெண்டு கேமரா மட்டும் ரொம்ப லாங்காக போகுது, 90 மீட்டர் 100 மீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா, இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்க ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் மெத்தட் 1 யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சுவிட்ச் வாங்குற மாதிரி இருக்கும். மெத்தட் 2 யூஸ் பண்ணிங்கன்னா ஒயரிங் 2 வாட்டி ஒயரிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே இல்லாமல் ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒயர்லேயே ரெண்டு கேமரா கொண்டு வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது என்ன டிவைஸ், எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ராடக்ட் நேம் POE மல்டிப்ளெக்சர். ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் டோட்டலாக 130 மீட்டர் வரைக்கும் ஒரே கேபிள் வழியாக ரெண்டு கேமரா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்டில் மொத்தம் ரெண்டு பார்ட் வரும், ஒன்று மெர்ஜிங் கனெக்டர், இன்னொன்று செப்பரேட்டிங் கனெக்டர். இந்த POE மல்டிப்ளெக்சரை எப்படி கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ரெண்டு கேமரா நான் வச்சுருக்கேன் வித் ஒரு 80 மீட்டர் கேபிளோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 80 மீட்டர் கேபிளை நான் அந்த டி கனெக்டர் மெர்ஜிங் கனெக்டரில் நான் காட்டுற போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு கேபிளையும் யூஸ் பண்ணி ரெண்டு கேமராவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேமரா எண்டில் இந்த செட்டப் தான் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கனெக்ஷன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு மெர்ஜிங் கனெக்டர் யூஸ் பண்ணி ஸ்விட்சில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை நான் காட்டுறேன். ஸோ அந்த 80 மீட்டர் கேபிளோட அனதர் எண்டை மெர்ஜிங் கனெக்டர் யூஸ் பண்ணி ஸ்விட்சில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணதும் அங்கே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள், கேமராக்கு பவர் போச்சுனா தான் அந்த இண்டிகேஷன் வரும். ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு. லேப்டாப்பில் IP சர்ச் டூல் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல IP காமிச்சிடும். ஸோ கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்க்ரீனில் 2 IP காட்டுது. ஸோ கேமரா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 2 ஒயரோ இல்லை ஒரு 2 சுவிட்சோ வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கேபிளில் நீங்கள் வந்து 2 கேமரா கனெக்ட் பண்ணிக்க முடியும்.